Hi viewers, வணக்கம் and welcome to Rishi channel. இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறது பிரண்டை துவையல். இந்த பிரண்டையை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்தறலாம். ஆக்சுவலா இந்த பிரண்டை வந்துட்டு நம்மளுடைய எலும்புக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு அற்புதமான மூலிகை செடி. இது வந்து நமக்கு பல விதங்களில் இது உபயோகப்படுகிறது. இந்த பிரண்டையை வந்து வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பிரண்டையை எப்படி தயார் பண்ணுறது, துவையலுக்காக எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரண்டைக்கு கொஞ்சம் அரிப்புத்தன்மை உடையது இது, அதனால எப்போதுமே இதை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பிரண்டையை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். பொதுவாக இந்த பிரண்டை வந்து ஜாயின்ட் பெயின்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஜாயின்ட் பெயின்ஸு, இந்த பிரண்டையை பார்க்கும்போதே ஒரு போன் ஸ்ட்ரக்சர் தெரியும். இது சுத்தம் பண்ணும்போது அதோடைய அந்த பிரண்டையிலே ஒரு ஸ்டெம் ஜாயின்ட் ஜாயின்ட் ஜாயினாக இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு ஸ்பைனுடைய ஒரு அலைன்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம், தசை பிடிப்பு, சுளுக்கு, இந்த மாதிரி பலவிதமான வலிகளுக்கும் இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாக இந்த பிரண்டை யூஸ் ஆகுது. இன்னும் மெயினாக நம்ம வந்து ஒரு தசை பிடிப்பு வலி அப்படின்னு வரும்போது இந்த பிரண்டையை வந்து ஒரு மசில் ரிலாக்ஸண்ட்டாக இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். பெயின் கில்லர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு தன்மை இந்த பிரண்டைட்ல இருக்குது. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய், புளி, மிளகு, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கிட்டால் துவையல் வந்து ரொம்ப நல்லது. வாயு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லெண்ணெயில் விட்டு வதக்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நம்மளுடைய ஜாயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்தம் கொடுக்கறது நல்லெண்ணெய். அதனால் நல்லெண்ணெயில் இந்த துவையலை நம்ம பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்ல ஆயிலில் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்தபடியாக நம்ம கடலைப்பருப்பை போட்டுக்கணும். இப்போ கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்தாச்சு. இந்த பிரண்டை வந்து நம்மளுடைய பாடியில் பொதுவாக வைட்டமின் டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இந்த விட்டமின் டிங்கிறது தான் வந்து நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்து, அதை வந்து நிர்ணயிக்கிறது இந்த விட்டமின் டி தான். இது பிளட்டில் வந்து நல்ல லெவலில் இருந்தால் தான் நம்மளுடைய போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க கட்டாயம் பிரண்டை வந்து வாரம் 2 முறை கண்டிப்பாக சாப்பிடலாம். அதே சமயம் இந்த பிரண்டைக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிற உடல் பருமனை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த பிரண்டையில் இருக்குது. அது மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய முதுகு வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, இது மாதிரியான அனைத்து விதமான வலிகளுக்கும் இந்த பிரண்டை ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு மூலிகை. இப்போ மிளகாவை நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்தாச்சு. மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, பெருங்காயம், அதோடைய 1/4 டீஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்துக்கணும். அப்புறம் 1/5 பல் பூண்டு, அதையும் நல்லா வறுத்ததுக்கு பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கருவேப்பிலையில் நிறைய விட்டமின் டி இருக்குது. விட்டமின் டி வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி கீரையிலையும் நிறைய இருக்குது. ஸோ நிறைய எடுத்துக்கலாம். இதில் டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பிரண்டையை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை
இப்போ பிரண்டையும் நல்லா போட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியாச்சு. நல்லா பார்த்திங்களா க்ரீனிஷாக இருந்தது, இப்போ நல்லா அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இருக்க வச்செடுத்துருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயையும் போட்டு நல்ல லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு இந்த எல்லாம் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த கடலைப்பருப்பு, மிளகா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பூண்டு, வத்தல் மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு அந்த சூட்டோட அனுப்பி வச்சுட்டு சூடு ஆறினதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு பிரண்டை துவையில் சாப்பிட்றோம்னா 100 கிராம் பிரண்டையில் 327 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குங்க. அதுக்கப்புறம் விட்டமின் இயும் இருக்குது, 696 மில்லிகிராம் விட்டமின் இ இருக்குது. அதோடு இந்த பிரண்டையில் இருக்கக்கூடிய எத்தனால் அப்படிங்கிற ஒரு சாறு 2.5% இருக்குது. இந்த மெத்தனால் சாரில் தான் வந்துட்டு ஸ்டிமஸ்ட்ரோல் 4.7%, பீட்டா சிட்டோஸ்டிரான் 1.15%, இந்த பிரண்டையில் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கிறதுனால தான் இது வந்து போனுடைய ஸ்ட்ரென்த்து, போன் இன்ஜுரிஸ் அது மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கிறது பிரண்டை. இப்போ பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து தயாராகிடுச்சு, நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக சாந்து மாதிரி அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக பிரண்டை இருக்குது. இந்த பிரண்டையை துவையல் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூடாக சாதம் எடுத்து அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு 1 ஸ்பூன் பிரண்டை துவையலும் போட்டு சாப்பிட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு துவையல் இது. ஸோ வீடியோ பார்த்த எல்லாரும் இந்த பிரண்டையுடைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சு இந்த பிரண்டையை வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.